முருங்கைக்கீரை பிரியாணி செய்ய தேவையான பொருள் ஒரு 400 அரிசி எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 கொழு, கொத்தமல்லி, புதினா, தக்காளி 3, காற்று தந்த மாதிரி பச்சை மிளகாய் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, இலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போடணும், காற்று அப்புறமா முருங்கைக்கீரை ஒரு கை எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தான், பசங்க சாப்பிட்றதுக்காக தான். அரிசி வந்து இந்த டம்ளர் எல்லாம் அதை 200 டம்ளர் எடுத்துருக்குறேன். பிரியாணி அரிசி நல்லெண்ணெயை தவிர்த்து எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நான் பசங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு இதுமாரி செஞ்சு தருவேன், சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை பிரியாணிங்கிறதுனால சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை தெரியாமல். இந்த பைசஸ் தாளிக்க போட்டேன், பைசஸ் வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை எப்போதும் பிரியாணி கறி மாதிரி வெங்காயம் ஒரு டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். பசங்க சாப்பிடுறதுக்காக 1/2 டீஸ்பூன் போடுறேன். கீரைங்க வச்சு லெமன் ஊற்றக்கூடாது, தயிர் ஊற்றக்கூடாது. தக்காளி புளிப்புதான் இருக்கணும் அந்த காசுக்கு. கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி புதினா நான் போட்டுக்கிறேன். சாதத்துக்கு 1-2 தண்ணி வச்சிருக்கிறேன், தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. கீரையும் வதக்கிட்டு பசங்க சாப்பிடுவாங்க. மெயினா முருங்கைக்கீரையே சாப்பிடுவாங்க. இதுமாரி செஞ்சா அரிசியும் போட்டு ஒரு வறு வடிச்சுக்கிறேன். கழுவிட்டு வடிகட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வடிச்சுட்டேன். உடையாது, வாசனையாகவும் இருக்கும் சாதத்தில். அதுக்காக பிரியாணி அரிசி ஊற வைக்க டைம் இல்லைன்னா நம்ம நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு கழுவிட்டு நெய்யில் வறுத்துட்டோம்னா உடையாது. 20 நிமிஷம் ஊற வைக்க நேரம் இல்லை, அப்படியே டைம் மறந்துட்டோன்னா செஞ்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், ஸோ கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். சாப்பிட்டு ரெடி. இத
அதுவும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றி வச்சுட்டேன். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். போட்டுட்டேன். முருங்கைக்கீரை பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அடிங்க.